கணவனோ மனைவியோ உயிருடன் இருக்கும்போது அரசு ஊழியர்கள் இரண்டாவது திருமணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம். இரண்டாவது திருமணம் செய்வோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் வாடகை கார் கட்டணங்கள் 14% உயருகிறது. கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் தவிப்பு. சென்னை சுற்று வட்டாரத்தில் 5 துணை நகரங்கள் அமைக்க முடிவு. சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவிடம் இன்று விசாரணை. வழக்கில் முக்கிய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு. தண்டவாளத்தில் நின்று செல்ஃபி எடுத்தால் 2000 ரூபாய் அபராதம். ரயில் படிகட்டுகளில் பயணம் செய்தால் 3 மாதம் சிறை தண்டனை என்றும் சென்னை ரயில்வே கோட்டம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் பெரும்பாலான அனல் மின் நிலையங்களில் கடும் நிலக்கரி தட்டுப்பாடு. மின்சார உற்பத்தி குறைந்து வருவதால் குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் இருளில் மூழ்கும் ஆபத்து. கோல் இந்தியா உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் போதிய நிலக்கரியை வெட்டி எடுத்தும் கூட அனல் மின் நிலையங்களில் தட்டுப்பாடு ஏன்? ஒன்றிய அரசின் மின்சாரம், நிலக்கரி, ரயில்வே ஆகிய துறைகளுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லை என்று குற்றச்சாட்டு. மத்திய தொகுப்பில் இருந்து தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் திடீரென நிறுத்தம். தமிழ்நாடு மின் வாரியத்தின் மின் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டதாக செந்தில் பாலாஜி தகவல். இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன். தமது பயணத்தால் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை. டெல்லியில் கலவரம் மூண்ட ஜஹாங்கிபூரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிக்கு உச்சநீதிமன்றம் தடை. நீதிமன்ற உத்தரவு வெளியான பிறகும் கட்டடங்களை இடித்த புல்டோசர்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்திய பிருந்தா காரத். ஜஹாங்கிர்பூரியில் கட்டிடங்கள் இடிப்பிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். சிறுபான்மை மக்களை குறிவைக்கும் நடவடிக்கை என்று சாடல். பனிரெண்டாயிரத்து 524 மக்கள் நல பணியாளர்களுக்கும் மீண்டும் வேலை தரப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. 100 நாள் வேலை திட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று பிரமாண பத்திரம் தாக்கல். மயிலாடுதுறையில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்ட போது நடந்தது என்ன? சட்டப்பேரவையில் அதிமுக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவான பதில். அரசு நிலத்தை ஆக்கிரமித்த தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக இத்தனை ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பிரதமர் மோடியை விமர்சிப்பவர்கள் பற்றிய சர்ச்சை பேச்சிற்காக மன்னிப்பு கேட்டார் இயக்குநர் பாக்யராஜ். தாம் பாரதிய ஜனதாவில் இல்லை என்றும் விளக்கம். ஒசூர் அருகே துடைப்பம் முரத்தால் அடிவாங்கும் வினோத திருவிழா. நினைத்தது நிறைவேறும் என பக்தர்கள் நம்பிக்கை. அபுதாபியில் இருந்து இந்தியாவிற்கு நூதன முறையில் தங்கம் கடத்தல். விக்கு உள்ளே மறைத்து எடுத்து வரப்பட்ட 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல்.
பந்திப்பூர் காப்பகத்தில் பெண் யானைக்கு ஒரே பிரசவத்தில் இரண்டு குட்டிகள். தாய் யானையுடன் குட்டிகள் இருக்கும் கவனம் ஈர்க்கும் காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.